Salam friends, இது நம்ம நேசர் கிச்சன் YouTube channel. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு 6 லக்ஸரியஸ்ட் ரெஸ்டாரன்ட் பத்தின ஒரு சின்ன ரிவ்யூஸ் தான். இந்த ரெஸ்டாரன்ட் எல்லாமே வந்து ராமநாதபுரம் டவுன்லயே அமைஞ்சிருக்கு. ராமநாடு புதுசா வர்றவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபேமிலியோட ராமநாதபுரம் போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய ரிவ்யூடைய முதல் ஹோட்டலாக நாம தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆசிஃப் பிரியாணி. இந்த ஆசிஃப் பிரியாணி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம பாரதி நகர் பக்கத்துலேயே இருக்குது. ஆசிஃப் பிரியாணிக்கு பெரிய அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை. செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இது, வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. ஆசிஃப் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், கிட்டத்தட்ட டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே இருக்கும். ஈவன் வந்து அந்த கலராக இருக்கட்டும், அதனுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், குவான்டிட்டியாக இருக்கட்டும், ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட சேரிங்லேருந்து அந்த டெக்கரேட்டிங் அந்த மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து ஃப்ரான்ச்சைசி மெத்தடில் வந்து ராமநாதபுரத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டேஸ்ட் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நல்லாவும் இருக்குது. ஒன்றும் டேஸ்ட்டில் வந்து எந்த குறையும் சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் வந்து குவான்டிட்டி, ஒரு அவங்க ஒரு குவான்டிட்டி நிர்ணயிச்சிருப்பாங்க, அந்த குவான்டிட்டிக்கு மேலே நம்ம போகும்போது வந்து வாங்கி சாப்பிடும்போது வந்து அது எக்ஸ்ட்ரா பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து டேஸ்ட் வைஸாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர், நல்ல தரமான சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னா அந்த பிளேட்ஸு, அந்த அவங்களோட சர்வீஸ் கிளாஸஸ், சர்வீஸ் பேஸ்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. அந்த சேரிங்லாம் வந்து நல்ல அழகாகவே இருக்குது. மேலே அவங்களோட அந்த டெக்கரேஷன்ஸ்லேருந்து நல்ல ஸ்பேஸ் விட்டு நல்ல ஃபேமிலியோடு போய் இருந்து திருப்தியாக சாப்பிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஆசிஃப் பிரியாணி. அதர்வைஸ் வந்து ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நார்மலாக நம்ம வழக்கமாக சாப்பிட்ற ஹோட்டல்ஸை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். பிரச்சனை இல்லை, எனக்கு டேஸ்ட் முக்கியம், எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸு, ஸ்பேஸ்ஃபுல்லாக வந்து நான் வந்து ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆசிஃப் பிரியாணியை சூஸ் பண்ணலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் வந்து பீமாஸ் நலபாகம். இது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். இதுவுமே வந்து நம்ம பாரதி நகருக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது, ஆசிஃப் பிரியாணிக்கு முன்னாடி இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர். நல்ல ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட், ப்ளஸ் வந்து நல்ல வெளிச்சம். எனக்கு நார்மலாக வந்து அந்த கும்மிருட்டில் அந்த மஞ்சள் கலர் லைட்டு போட்டுட்டு அது கீழே உட்காந்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கணும், அந்த என்ன சொல்ல ஒரு பிரைட்டாக நம்ம இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல் கிடைச்சிது. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இது வந்து அக்காமடேஷனோட சேர்ந்த ரெஸ்டாரண்ட் டைப்பு. நிறையா ரூம்ஸும் இருக்குது, அது மாதிரி வந்து பேங்கோட் ஹால்ஸ், அப்புறம் ஈவன் வந்து மேரேஜுக்கான ஹாலு, அப்புறம் வந்து இப்போ தனித்தனி அதாவது பேக்கரி, அப்புறம் காக்டெயிலுக்கான ஸ்பேஸ், இப்படி தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட போயிட்டு நல்ல ஜாலியாக ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா இந்த ஹோட்டலை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வைஸாக வந்து எனக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியல, ஏன்னா வெஜிடேரியன், அதனால் வந்து இது ரொம்ப டேஸ்ட் இதில் டேஸ்ட் கம்மி அப்படின்னு வெஜிடேரியனில் எனக்கு பர்சனலாக கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அதனால் ஓகே, நான் வந்து ஒரு வெஜ் பிரியாணி சாப்பிட்டேன். நார்மலாக வெஜ் பிரியாணிக்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருந்தது. அதர்வைஸ் வந்து குறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ரேட்டுமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது, அவங்க கொடுக்குற சாப்பாட்டுக்கும் அந்த ரேட்டுக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் தாராளமாக இந்த ஹோட்டலில் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க இந்த ஹோட்டலில் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அடுத்து மூணாவதாக நாம் பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் பேர் ஐப்ரிஸ் கிச்சன். இது வந்து ராமநாதபுரத்தினுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பக்கத்துலேயே வந்து பீட்சா, பர்கர் இதெல்லாமே இதுக்குன்னு ஒரு தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டுக்கான ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அது மாதிரி வந்து இங்கே எனக்கு பிடித்த ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னா வந்து
ஒரு நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஃபீலோட நாம் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் லைட்டு அந்த மாதிரி இருட்டுக்கில் இருட்டு ஃபீலோட உட்கார்ந்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்காதுனாலும் இதுதான் அதிகமான பேர் விரும்புவாங்க. அதனால் வந்து தாராளமாக அதுக்காக இங்கே வந்து நீங்கள் போய் சாப்பிட்டு வரலாம். சாப்பாடோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எனக்கு நான் போய் சாப்பிட்டது வந்து வெஜ்ஜு தான். அதிகமாக நான் ஹோட்டல் போனேன்னா வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு வந்து இந்த வெஜிடேரியன் சாப்பாடுனால வந்து கரெக்டாக இதுதான் இதோட டேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியல. மற்றபடி வந்து ஓகே, கொடுத்த ரேட்டுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு ஃபுட்டு தான் கிடச்சிது. நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக தான் வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து மேரேஜ் ஹால்ஸ், அப்புறம் வந்து பேங்கோட் ஹால், ஈவன் வந்து ரூம்ஸு இதெல்லாமே செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு இப்போ வர்றீங்க அப்படின்னா, ஒரு ராமநாதபுரத்துக்கு டூர் வர்றீங்க, இல்லை ராமநாதபுரத்தில் வந்து ஒரு உங்களுடைய சொந்த வேலையாக வர்றீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸூரியாக வந்து தங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா தாராளமாக இந்த ஹோட்டலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து நாலாவதாக நாம் பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பர்வின் பிரியாணி. இந்த பர்வின் பிரியாணி வந்து புது பஸ் ஸ்டாண்டோடைய சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது. பர்வின் பிரியாணி இது வந்து இண்டிவிஜுவலாக ஒன்லி ரெஸ்டாரண்ட் மட்டுமே அவங்களோட ஃபோக்கஸாக இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பிரியாணி வந்து ரொம்பவே இங்கே ஃபேமஸ். பிரியாணியை பேஸாக வச்சு தான் மொத்த ரெஸ்டாரண்ட்டுமே ரன் ஆகுது. இந்த பர்வின் பிரியாணியில் எனக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து ரேட்டு. மற்ற எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் விட இங்கே வந்து ரொம்பவே கம்மி. அந்த கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடை சாப்பிட்டு வர முடியுது. இங்கே வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோரில் வச்சுருக்கிறாங்க. கீழ் ஃப்ளோர் வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து நமக்கு டக்குன்னு சாப்பிட்டு உடனே போகணும் அப்படின்னா அது கீழே நம்ம உட்காந்து சாப்பிட்டு வரலாம். நீங்கள் ஃபேமிலியாக சாப்பிடலாம் அப்படின்னா மேல் ஃப்ளோரில் வச்சுருக்கிறாங்க, சூப்பராக வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ரெண்டு டைப்பில் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான செட்டப்பு, டேபிள் செட்டப்பும் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து அது மாதிரி பிரியாணி எவ்வளோக்கு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு வந்து மந்தி, அப்புறம் கப்ஸா, இந்த மாதிரியான அரேபியன் பேஸ்டு ஃபுட்ஸ் வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ். அது நான் இன்ன வரைக்கும் டேஸ்ட் பண்ணல. பிரியாணி தான் நான் அதிகமாக இங்கே சாப்பிட்ருக்குறேன். பிரியாணியை பொறுத்தவரை டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருக்குது, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து மற்ற எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி தான் சாப்பாடு. அதர்வைஸ் வந்து இங்கே குறையுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ராமநாதபுரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரியாணியோ ஒரு மந்தி அல்லது அரேபியன் கப்ஸா இது மாதிரி எதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணலாம். அடுத்து அஞ்சாவதாக நாம் பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் பேர் பட்டசோறு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த பேருக்கு தக்க மாதிரியே வந்து இங்கே பட்டையிலேயே வந்து பரிமாறுறாங்க. அதுதான் இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கு ஒருவேளை பட்டையில் எனக்கு சாப்பிட்றது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா பிளேட்லேயும் சர்வீஸ் பண்ணுறாங்க. நான் இங்கே சாப்பிட போனது வந்து இங்கே அந்த நெய் சோறும் வித்து சிக்கன் கறி சாப்பிட்டேன். செம சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலோட சூப்பரான டேஸ்ட்டோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னா அது நான் இதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த சாப்பாடு, நெய் சோறு வித்து சிக்கன் கறி. மற்ற சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியலை, பட் கொடுத்த காசுக்கு ஒர்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாலும் இல்லை. கொஞ்சம் அவங்களோட அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவுட்டரில் வச்சுட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா நல்ல ஸ்பேஸு, நல்ல என்ன சொல்கிறது, நல்ல செலவு பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய அந்த சர்வீஸ் பீப்புள்கிட்ட சர்வீஸ் பேஸ்டு ஏரியாக்களையெல்லாம் கொஞ்சம் மறைவான இடத்துல வச்சுட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து போய் சாப்பிட்டு வரும்போது வந்து ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும். இதுதான் நாம் அந்த நிர்வாகத்துக்கு சொல்லிக்கிறக்கூடிய ஒரு சின்ன விஷயம். மற்றபடி குறை அப்படின்னு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா டேஸ்டியாக எனக்கு டேஸ்ட்டு தான் இப்போ முக்கியம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு போகிறீங்கன்னா தாராளமாக இந்த ஹோட்டலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஜூனியர் குப்பண்ணா. இது வந்து ஜெகன் தேட்டருக்கு கீழே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். இங்கே நான் வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன்.
அந்த வெஜிடேரியன் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரே கமாண்டு தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கே உள்ள டேஸ்ட் வந்து இருக்குது. மற்றபடி வந்து ரேட்டும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த வெளிச்சம் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள ரெஸ்டாரண்ட். இது வரைக்கும் நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்லேயே இங்கே தான் அதிகமான ஸ்பேஸு இருக்குது. ஒரு நல்ல கும்பலாக போய் சாப்பிட்டு ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் ஒரு 6 ஹோட்டல் பார்த்துருக்குறோம். மீண்டும் நிறைய இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மேலும் நம்மளுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நல்ல விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களை நம்ம செயல்படுத்துவோம். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த அழகிய ஒரு வீடியோவோடு.